வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களுடைய தொழில் வந்து ஒரு உலகம் அறியப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் பிராண்டு, அப்படி ஒரு தொழிலை உங்கள் தொழிலை மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஆத்தர் டேவிட் டயர்மேன் அவர்கள் வந்து அவருடைய புக்கான ஹவு டு கிரியேட் அ கிக் ஆஸ் பிராண்டில் பல வழிமுறைகளை கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த புக்கிலிருந்து ஒரு 6 வழிமுறைகள் ஒரு புக் ரிவ்யூவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து ரூல் நம்பர் 2. ஸோ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவருடைய கதையிலிருந்து தொடங்கலாம். ஸோ அவர் வந்து பேசிக்காக வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர். ஸோ அவருக்கு வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ தொழில் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா போனால் இன்னும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா 80களில் அமெரிக்கா கிளம்பி போகிறாரு. ஸோ போகும்போது அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த நிறுவனத்துடைய மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரை பார்த்து கிண்டல் அடிக்கிறார். நீ பண்ணுறதே வந்து ஒரு பழைய பிஸ்னஸ், அதாவது அந்த ஆன்டிக் பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணுறாரு. அதாவது அந்த பழைய பொருட்களை வச்சு புதிய கடைகளை வந்து ரொம்ப அப்படியே வந்து அலங்காரம் செய்கிற பிஸ்னஸ், விஷுவல் மர்ச்சன்டைசிங் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு கிளம்பி போகிறாரு. அந்த அவர் மேனேஜர் வந்து, நீ ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து இந்த பிஸ்னஸில் நீ வந்து தோற்று போயிடுவ, இங்கேயே இரு அப்படிங்கிறாரு. பட் இவரும் வந்து கேட்காம அமெரிக்கா கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா புக்கில், என்னுடைய மேனேஜர் சொன்னது உண்மையாயிருச்சு, 6 மாதத்தில் நான் கொண்டு வந்திருந்த கையில் இருந்த எல்லா பணமும் காலியாயிருச்சு, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரிசர்ச் பண்ணுறாரு, நம்ம தொழில் வந்து ஏன் தோற்று போச்சு அப்படின்னு. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்னஸுக்கு வந்து மார்க்கெட்டே இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவருடைய சக தொழில் முனைவோர்கள், இவர் பண்ணுற பிஸ்னஸில் இருக்கிற மற்ற ஆட்களை போய் பார்க்குறாரு, எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அப்போ இவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, பிஸ்னஸில் வந்து இதில் எனக்கு மார்க்கெட்டே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் வந்து இன்னொரு பெரிய கம்பெனியை பார்க்குறாரு. அந்த கம்பெனியுடைய பெயர் வந்து அவர் புக்கில் கொடுக்கல, நம்ம வந்து ஒரு எக்ஸ்வைசர் கம்பெனி அப்படின்னு அழைக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்வைசர் கம்பெனியை வந்து போய் பார்த்தா அவர் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது, அமெரிக்கா ஃபுல்லாக இந்த ஆன்டிக் பொருட்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க அமெரிக்கா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, 100,000 ஊழியர்கள் இருக்காங்க, 100,000 ட்ரக்ஸு லாரிஸ் எல்லாமே இருக்குது, கொண்டு போய் டிஸ்பேட்ச் பண்ணி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து ஓரளவுக்கு நிம்மதி. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம பொருளுக்கு இங்கே வந்து இந்த ஊரில் பிஸ்னஸ் வந்து இருக்குது, மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு யானை, ஒரு பெரிய யானை, ஒரு பெரிய ஆட்கள், ஒரு ஜயண்ட் கூட நம்ம எப்படி மோதுறது, நமக்கு எங்கே மார்க்கெட் கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு, சரி வந்தது வந்தாச்சு, இன்னும் நல்லா முயற்சி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 பேர்த்கிட்ட பேசுகிறாரு. ஒன்று நேரில் போய் பேசுகிறாரு, இல்லை ஃபோனில் பேசுகிறாரு. ஃபோன் பண்ணி கோல்டு கால்ஸ் அப்படிம்பாங்க. இதை பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு வந்து இந்த தேவை இருக்கா, என்னுடைய பொருட்கள் வந்து தேவை இருக்கான்னு கேட்குறாரு. எல்லாருமே இல்லைங்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு பெண்மணி மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப அவசர தேவை இருக்குது, சீக்கிரமாக எனக்கு அந்த பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு $20,000 வந்து அட்வான்ஸ் பணமாக கொடுக்குறாங்க. இவரும் வந்து அவருடைய கஷ்டத்தெல்லாம் காமிச்சிக்காமல், பரவாயில்ல நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த $20,000 வச்சே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொருட்கள் எல்லாமே வந்து இறக்கி அந்த பெண்மணியிடம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்புறம் அவருக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி, அது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அடுத்த ஆர்டர் ஒன்று கொடுக்குறவங்களுக்கு $1,00,000 எனக்கு இன்னொரு ஆர்டர், இன்னொரு பொருட்களை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு பெரிய அதிர்ச்சி. தயங்கி தயங்கி அந்த பெண்மணிகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என் கூட ஒரே ஒரு நாள் வந்து லஞ்சுக்கு வெளியில் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ஆத்தர் அந்த பெண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து அந்த பெண்மணி வந்த உடனே இவர் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன நம்பி இந்த ஊரில் யாருமே ஆர்டரே கொடுக்கல, ஆனால் நீங்கள் முதல் ஆர்டரே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஆர்டர் என்னை நம்பி எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய நேச்சர், உங்களுடைய திறமை, உங்களுடைய கேரக்டர். என்னுடைய கேரக்டர் என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டால், அந்த பெண் அவர் என்ன சொன்னார், அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு கேரக்டராக இருக்கீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே வந்து என்னை வந்து திட்டுவாங்க, கடைசி நேரத்தில் ஆர்டர்லாம் கேட்டால் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப உற்சாகத்தோடு கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து ஃபன் அப்படிங்கிறது லெசன் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு தொழில் முனைவோர், ஒவ்வொரு ஆண்டர்பனருக்கும் அவர் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு சிறந்த ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்
ஆதரவு கிடைக்கும், ஒருத்தர் வந்து ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பார், ஒருத்தர் வந்து அதிகமாக நல்லா பேசுவார், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது என்ன சொல்ல வராருன்னா, இது வந்து ஆத்தன்டிக் ஆத்தன்டிசிட்டி அப்படிம்பாங்க, உங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கும்போது இன்னொரு கம்பெனிலேருந்து ஒரு தடவை ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்த ஆர்டர் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸஸ் கேட்டிருந்தோம், நீங்கள் வந்து இன்னும் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இல்லை நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆர்டர் இன்னும் வந்து சேரலை அப்படிங்கிறாங்க. இவர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல், சரி நீங்கள் அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது ஆர்டரை அனுப்புகிறாங்க, ரெண்டாவது லோடு குட்ஸை அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு நாள் கழித்து அந்த நிறுவனத்திலிருந்து மறுபடியும் இன்னொரு கால் கூப்பிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு லோடு வந்து சேரலை அப்படிங்கிறாங்க. இவருக்கு பெரிய ஆச்சரியம், நேராக கிளம்பி அந்த கம்பெனிக்கு போய் ரீச் ஆகிறார். ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த கம்பெனியுடைய குடோனில் போய் பார்த்தா மலை மாதிரி பொருட்களை குவிச்சு வச்சுருக்காங்க. அத்தனை பொருட்களும் கார்ட்போர்டு அதில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் தான் இவருக்கு புரியுது, இவங்க அமெரிக்கா ஃபுல்லாக எல்லா கடைகள்லேருந்தும் பொருட்களை வாங்குறாங்க, இந்த மலை மாதிரி குவிஞ்ச குடோனில் வந்து கண்டிப்பாக நம்ம பொருட்களை கண்டுபிடிக்க முடியாது, இவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் ஒரு பெரிய ஐடியாவோட வராரு. அந்த ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேஷன். அது என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்த ஒரு விஷயத்த நான் கவனித்தேன், அந்த அவ்வளவு குடோன் அவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் அத்தனை கார்ட்போர்ட் பாக்ஸும் வந்து ப்ரௌன் கலரில் தான் இருந்தது. நான் என்னுடைய டீம் கிட்ட இனிமேல் நம்ம பேக்கிங் எல்லாமே வந்து ஒயிட் கலர் பாக்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போக மற்ற பாக்ஸில் எல்லாமே பிளாக்ல எழுதியிருப்பாங்க, நம்ம இனிமேல் ரெட்டில் தான் எழுத போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கார்ட்போர்டில் நிறைய சைட்ஸ் இருக்குது. ஒரு சைடில் என்னுடைய ஃபோட்டோ மஸ்ட்டு, இன்னொரு சைடில் நிறைய பசில்ஸு, அந்த மாதிரி பசில்ஸ் ரிடில்ஸ் எல்லாம் நிறையா இருக்கணும். இன்னொரு சைடில் நிறைய காமிக்ஸ் அந்த மாதிரி ஜோக்ஸ் இருக்கணும். இன்னொரு சைடில் நம்மளுடைய நம்பர்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் வந்து நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் எப்போ வரும்னு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தான் வந்து அவர் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறாரு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, நான் வந்து ஒன் வே ரோட்டில் நான் ராங் சைடில் போவேன், அதுவே பெரிய டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இவர் வந்து நம்ம மக்கள் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷனை தப்பாக புரிஞ்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவரே வந்து உதாரணமும் கொடுத்துட்டார். இவர் சொல்கிற டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஒரு கிரியேட்டிவாக அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் இவர் சொல்கிற ஒரு சில டிஃப்ரென்ஷியேஷன். மூணாவது, இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி உலகத்தில் மொத்தம் 800 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருட்களை விற்கணும் அப்படின்னா 800 கோடி மக்களுக்கும் உங்கள் பொருட்களை விற்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக முடியாது. ஸோ உங்களுக்கான செக்மெண்ட் என்ன, உங்களுக்கான நீஷ் என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அது மிக குறைவான மக்களாக கூட இருக்கலாம், 100 பேர் கூட இருக்கலாம், இல்லை 100,000 பேர் இருக்கலாம், அது எவ்வளோ பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் தயவுசெய்து உங்களுக்கான மார்க்கெட் என்ன, செக்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாத்துக்குமே விற்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இவர்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, அப்படி பார்த்தா வந்து வால்மார்க் நிறுவனம் வந்து எல்லாத்துக்குமான பொருட்களை தானே விற்கிறாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய பொருட்கள் இருக்குல்ல, அப்புறம் அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட்டராக இல்லாமல் அவங்க வந்து ஒரு நீஷில் வேலை செய்யாமல் எல்லாத்துக்கும் தானே விற்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இவர் அவங்க கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன புரிய வைக்கிறாருன்னா, அமெரிக்காவில் ரெண்டு விதமான சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒன்று வந்து வால்மார்க், இன்னொன்று வந்து டார்கெட். வால்மார்க் வந்து அவங்களுடைய நீஷ் என்ன, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்டட் ப்ராடக்ட்ஸ். டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருப்பாங்க, காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மெண்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருக்காங்க, அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுடைய நீஷ் என்ன, ஸ்பெஷாலிட்டி என்ன, உங்கள் செக்மெண்ட் என்ன, வயது ரீதியாக, நாடு ரீதியாக, இடம் ரீதியாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஒரே ஒரு விஷயம், கடைசியாக ஒரே ஒரு விஷயம். ஸோ பைக்
பிளேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து அவருடைய ஃபிஷ் கடையை வந்து மீன் கடையை உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக மாற்றணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் வருது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது, மார்க்கெட்டில் எப்படி தனிச்சு நிற்கிறது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அது என்னென்னா கஸ்டமர்ஸை என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நிறைய பேர் கொடுக்குறாங்க. அவர் எப்படி என்கேஜ் பண்ணுறாரு, அந்த ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே ஒரே வருஷத்தில் பெரிய கடையாக எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் பைப் பிளேஸ் அப்படிங்கிற அந்த மீன் கடைக்கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கூட்டங்கள் நிற்குமோ. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மீனை வந்து வாங்குகிற கஸ்டமருக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேர் சேர்ந்து அந்த மீனை தூக்கி வீசி விளையாடுவாங்க. இன்ஃபேக்ட் கஸ்டமரும் சேர்ந்து அந்த மீனை வந்து தூக்கி வீசுகிறாங்க, வீசி கேட்ச் பிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மீன் வாங்காமல் இருக்கிறவங்களும் வந்து இந்த மீன் கடை ஊழியர்கள் கூட மீன்களை தூக்கி வீசி கையில் பிடிச்சி விளையாடலாம். ஒரு ஒரு நிமிஷம் எனக்கு இதை படித்தோன்னா, இதை பார்த்தோன்னா, யூடியூப்ல இதை பார்த்தோன்னா இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. நம்ம ஊரில் வேளாங்கண்ணியில் இந்த கடற்கரையோரம் இருக்க கடைகளில் இந்த பரோட்டா போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பரோட்டா சப்பாத்தி எல்லாமே வந்து ரொம்ப தூக்கி வீசுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணும். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களும் பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வந்துச்சு. ஏன் அப்படின்னா எப்போவுமே அந்த கடைகளை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க. ஸோ ஆட்கள் இருக்கும்போது கண்டிப்பாக பிஸ்னஸும் நல்லா போயிட்டே இருக்குது. ஸோ கடைசி அவர் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா என்கேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. என்கேஜ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன், நம்ம சேனலில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. புக்கு ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு. இது மோர் ஆர் லெஸ் லைக் அ ஒர்க் புக், அதாவது ஜஸ்ட் லைக் தட் படிக்காமல் நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காரு. நம்ம எழுதி நம்ம வந்து நம்ம நிறுவனத்தை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய எக்ஸசைஸும் கொடுத்துருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.